அந்த பையன் பின்னாடி போங்க. எங்களுக்கு வந்து முறையான குடிநீர் வசதி கிடையாது. நாங்க பல முறை வந்து இந்த கலெக்டர்ட்ட மனு கொடுத்துருக்கோம், பிடிஓட்ட மனு கொடுத்துருக்கோம், எல்லாத்தையும் மனு கொடுத்தா எந்த வித நடவடிக்கையுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு தடவை எங்களுக்கு லைன் போட்டு கொடுத்தாங்க, ஆனா அதுல முறையான தண்ணி வந்து விநியோகம் பண்ணல. அப்படி வர தண்ணியை பூரா திருட்டு கனெக்ஷன் வந்து கொடுத்து எல்லாருமே அந்த தண்ணியை வீணா எடுத்துக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கும் தென்னை மரங்களுக்கும் பயன்படுத்துறாங்க. அந்த சாலையோர இருக்க குடியிருப்பு மக்கள் வந்து எங்க லைனா வர சாலையோர குடியிருப்பு மக்கள் வந்து அதை எடுத்துக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட போய் நாங்க சொன்னோம், பிடிஓட்ட சொன்னோம், சோனல்கிட்ட சொன்னோம், எங்க கிராம செயலாளர்கிட்ட சொன்னோம், இவங்களும் எந்த நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல. நேத்து ஒரு அதிகாரி வந்தாப்ல, வந்தவர் இந்த வீடியோ எடுத்து நேத்தவரு ஃபுல்லா தண்ணியை போட்டுட்டு வந்து எங்கள்கிட்ட பேசுறாரு. அவர் என்ன பேசுறன்னே தெரியாம பேசிட்டு அவர் பாட்டுல போயிட்டாரு. எங்க பிரச்சனை தீரவே மாட்டேங்குது. எங்களுக்கு முறையான குடிநீர் வேணும். ரெண்டாவது அந்த கனெக்ஷன் இழுத்தவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது எங்களுக்கு நடவடிக்கை கண்டிப்பா தேவை. வரவணி ஊராட்சி, வரவணி கிராமம். இங்க நாங்க வந்து எங்களுக்கு வந்து பலகாலமாவே தண்ணி இல்ல. தண்ணி ஒரு உடம் 10 ரூபா கொடுத்து நாங்க வாங்குறோம். காசு கொடுத்துதான் தண்ணி வாங்குறோம். வாரத்துக்கு 500 ரூபாய்க்கு நாங்க தண்ணி வாங்குறோம்.